கொரோனா மூன்றாவது அலை பரவ ஆரம்பித்துவிட்டது. தென்னாப்பிரிக்காவில் பொருளாதார மையமாக திகழ்ந்து வருவது காப்டேல் மாகாணம். இங்கு கொரோனா மூன்றாவது அலை பரவி வருவதாக அந்நாட்டின் பிரதமர் டேவிட் மம்புரா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா முழுவதும் கொரோனா பெருந்தொற்றின் மூன்றாவது அலை பரவவில்லை என்றும், தற்போதுதான் காப்டேல் மாகாணத்தில் பரவ துவங்கியுள்ளதாகவும், கடந்த வாரத்தில் செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான மூன்று நாட்களில் அந்த மாகாணத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு 600 1200 அதிகரித்துள்ளதாகவும், வரும் நாட்களில் தொற்று பரவல் 2x ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார். காப்டேல் மாகாணத்தில் கடந்த பல வாரங்களில் முதல் முறையாக கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் 3000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், இதன் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 16.5 லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும், பெருந்தொற்றின் இதுவரை 15.20 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர் என்றும், இங்கு கொரோனா மூன்றாவது அலை பரவல் அதிகரித்து வருவதால் பொது முடக்கத்தை அமுல்படுத்த முடியாது என்றும், பொது முடக்கத்தால் பொருளாதாரத்தை முடக்க முடியாது எனவும், அது நடக்காமல் இருக்கும் போது மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும், பொருளாதாரத்தை முடக்க முடியாது, ஏனென்றால் பொருளாதாரத்தை முடக்கினால் நாடு முடிந்துவிடும் என்பதால் மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும், பொது முடக்கத்தை கொண்டு வர முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் மருத்துவர்கள் இவர் அறிவிப்புக்கு எதிர்குரல் தெரிவித்துள்ளனர். அதில் மருத்துவ கட்டமைப்பில் பின்தங்கியுள்ள தென்னாப்பிரிக்காவில் ஊரடங்கு மட்டுமே கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் என்றும், பொருளாதாரத்தை காரணம் காட்டி பொது முடக்கத்தை அமல்படுத்தாமல் இருப்பது நாட்டை பெரும் சிக்கலில் தள்ளும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல லட்சம் உயிர்கள் போகக்கூடிய அபாய நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்று எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர்.